அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட் வந்தாச்சு, அரசு பிரசெல்லாம் வந்து சட்டசபை வரைக்கும் பேசியிருக்காங்க. ஒரு 2000 பேர் வந்து ஒரே இன்ஸ்டியூட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இன்ஸ்டியூட்டில் 737 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதேமாரி நிறைய வந்து எல்லாம் கடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் ஒரு 40 பேர் வந்து எங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு முடிவு போய் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் மீடியமும் படிச்சிருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியமும் படிச்சிருப்பாங்க. அதில் எக்ஸாம் எழுதுனதில் மொத்தம் 500,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு உடைத்தால் திருத்தப்படும் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிலே ஒரு கண்டிஷன் இருக்குது. குரூப் ஃபோரோட எக்ஸாம் இப்போ நடந்திருக்கும். அதில் வந்து 100 தமிழ் கேள்வி, அதுக்கு 150 மார்க்கு. மதியமும் அப்படி தான், 100 ஜிகே கொஷின்னு அதுக்கு 150 மார்க்கு. இப்போ காலில் நடந்த தமிழ் கொஷின் இருக்கு பார்த்தீங்களா, 100 கொஷின் அதுக்கு 150 மார்க். அதில் 40 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுடைய கொஷின் பேப்பரை வந்து மதியம் வந்து அடுத்திருக்க ஜிகே கொஷினுக்கு செகண்டாக இருக்க ஜிகே கொஷின் திருத்துவாங்க. ஸோ அந்த லெவல் கூட கிளியர் பண்ணாதவங்க ஒரு 500,000 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தேர்முறைகள் டிஎன்பிஎஸ்சி விளக்கம், தமிழில் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு உடைத்தால் திருத்தப்படும். இதில் வந்து குரூப் ஃபோர் தமிழில் சுமார் 500,000 பேர் வந்து தேர்ச்சி பெறல, அதனால் வந்து தேர்வு முடிவு வெளியாக சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஒரு ரிசல்ட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் பார்த்துருப்பீங்க, டீம்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மால் ப்ராடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து தமிழில் ஃபெயில் ஆனதால் அவங்க வந்து நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் சொல்லி வந்திருக்கோம். அதுதான் ரீசன். சில உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நம்ம என்ன அப்படின்னு கேட்டு சொல்லுவோம். சில பேர் உண்மையிலே வரலாம், டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கே போங்க நேரடியாக என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்த டைம் அதே மிஸ்டேக்காக பண்ண மாட்டீங்க. சில பேர் நிறைய கொஷின் போட்டுட்டு 160 போட்டிருக்கேன், எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் போங்க, அப்போ தான் அடுத்த டைம் இதே மிஸ்டேக் வராமல் இருக்கும். சரிங்களா? உங்கள் ஓயமாக இருக்க அப்படின்னு நீங்கள் வாங்கி பார்க்க முடியும், மார்டிஐ மூலமாக வாங்கி பார்க்க முடியும், அதையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? யாருக்காச்சும் உங்கள் பிரச்சனை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணலான்றது நம்ம வந்து வீடியோவாக போடுவோம். சரிங்களா? நன்றி. அதேமாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி ரொம்ப கஷ்டம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா, தமிழில் கூட தகுதி பெற முடியாத அளவுக்கு 500,000 பேர் இருக்காங்க. அதாவது மொத்தம் 2,000,000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அதில் வந்து 1/4 வந்து தமிழே பாஸ் பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டால் டிஎன்பிஎஸ்சியில் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50,000 பேர் தான் வந்து 100,000 பேர் ஃபுல் டைமாக படிக்கிறாங்க. அதில் ஒரு 50,000 பேர் மட்டும் தான் பாஸ் ஆகத்தான தகுதியெல்லாம் வச்சுருக்காங்க, பாடலில் நிற்கிறாங்க. மற்ற அடுத்த 50,000 பேர் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் புதுசாக வந்திருப்பாங்க. அது வந்து டிஎன்பிஎஸ்சியோட போட்டி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, 10,000 போஸ்ட் படிக்கிறாங்கன்னா 50,000 பேர் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. 1:5 தான் வந்து ஒரு இதுவாக இருக்கும். சரிங்களா? அதனால் படிக்கிறவங்க நல்லா படிக்க, ஆல் தி பெஸ்ட்டு.